சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயர் சூட்டப்பட்டிருந்தது. நடுவில் பராமரிப்பு பணி மற்றும் பல்வேறு காரணங்களால் பெயர் நீக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் பனங்காட்டு படை கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே இருந்த பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் பெயரை உடனடியாக சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும். அப்படி மாறுபட்ட கருத்து இருந்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களும் விரைவில் இழுத்து மூடப்படும் என்று அறிவித்துள்ளார். ஹரிநாடார் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டு படை கட்சி, சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் பெயர்தான் சூட்டப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய அரசு இன்று சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் பெயரை நீக்கியுள்ளது. இந்த கொடிய செயலை புரிந்த மத்திய அரசை இந்த நேரத்தில் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்று கூறினால், தனக்கென வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற மாமனிதர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு இலவச கல்வியை கொண்டு வந்தவர், மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர், கல்வி மட்டுமல்லாமல் தான் முதலமைச்சராக இருந்த பொழுது அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் பல அரிய திட்டங்களை கொண்டு வந்த மகத்தான ஒப்பற்ற மாமனிதர் ஐயா காமராஜர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரின் புகழை கலந்தடிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டுள்ளது. இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று மத்திய அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய தமிழர்கள் அனைவருமே பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த கல்வியை படித்தவர்கள் என்பதை மத்திய அரசு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற மாமனிதர் அவர். தனக்கு வந்த பாரத பிரதமர் பதவியை கூட வேண்டாம் என்று கூறி பிறருக்காக தாரை வார்த்து கொடுத்த மாமனிதர் ஐயா காமராஜர் அவர்கள், அவரின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்க மத்திய அரசும் மாநில அரசும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை விடுத்து பெருந்தலைவரின் புகழை களங்கப்படுத்தும் வகையில் அவருடைய பெயர் இருந்த சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பெருந்தலைவரின் பெயரை நீக்கியதை ஒருபோதும் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியும் எங்களுடைய நாடார் சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். எனவே மத்திய அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி ஏற்கனவே இருந்த சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருப்பெயரை உடனடியாக சூட்டிட வேண்டும். அதேபோல பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் பெயர் பலகையை சென்னை விமான நிலையத்தில் உடனடியாக பொருத்த வேண்டும். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலையையும் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் உடனடியாக நிறுவிட வேண்டும் என்பதை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடாளு சமுதாயத்தின் சார்பிலும் இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறோம். இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் அனைத்தையுமே எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியினர் மூடக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.